हेलो फ्रेंड्स वेलकम टू ट्विन बेड किचन इनके रेसिपी पाकपोना मीन दांग मीन पोरियलंग मदन कोडवान्ट वांगिट वंदिरुक्कांग पेराले एडुक्क मुडियल रोम्ब कष्टमा इरुंदु ना वंदु तलैयेल्लाम क्लीन पन्नी नल्ला वाश पन्निट्टु मंजत्तूल पोट्टु तडवि एत्तु वच्चिरुक्केन இது வந்து இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா ஒரு இட்லி பாத்திரத்துல வச்சி வேக வச்சி எடுக்க போறேன் இட்லி பாத்திரத்தை வச்சி சூடு பண்ணிக்கலாம் பாத்திரம் சூடாயிடுச்சு நான் வந்து அதல ஒரு வாழை இலையை வைக்க போறேன் और चुनाव वाड़ एचल मीन वी वेग वो नम्बर तूट मीन वेग वा अब कुछ टेस्ट वरादी नान इडली पात्र वेग वेपारी मीन वी अड़क क्लोज पड़ी फाइव मिनट्स वेगटो इत वो एद स्मेल वराम ना वो लेमन तोल मट्टुम पोट्टु वच्चिरुक्केन वाळैल वच्चिरुक्कनाल एंद वाडैयुम वराधु इरुंदालुम ना वच्चिरुक्केन ओरु 10 मिनिट्स 5 मिनिट्स आयिडुच्चु मीन नल्ला वंदिरुच्चु इत नम्ब एडुत्तुट्टु क्लीन पण्णिक्कलाम और पात्र वचिकल कुछ आर्नदे इोल मेल तोले एटे नान फुल्ला क्लीन पन्नी एडुत्ताच्चु इप्पो मीन पारुंग इदु मारी पुडुम्बोधु मुल्लुल्लाम एल्लाम एडुक्कणुम नमक्कु सरियावे वरवे इल्ल पारुंग இப்போ பேக் சைடுல இருந்து போடும்போது பாருங்க க்ளீனா வந்துரும் மீன் இன்னும் சரியா முள்ள இல்லாம க்ளீனா எடுக்கணும்னு நிறைய பேருக்கு தெரியாது இது மாதிரி எடுத்து பாருங்க குடுவா மீன்ல ஒரே ஒரு முள் தான் சென்டர் முள் மட்டும் தான் இருக்கும்
இந்த சைடு முள் கொஞ்சம் இருக்கும், மற்றபடி நிறைய முள் இருக்காது. இப்போ இதை ஈஸியாக எடுத்துடலாம் பாருங்கள். பேக்லேருந்து எடுக்கும்போது நமக்கு ஃபுல்லாக அப்படியே வந்துடுச்சு. சைடு முள்ளெல்லாம் எடுத்துடலாம். அவ்வளோதான், இதோட முள் எதுவும் கிடையாது. இதில் மீன் வந்து அடிக்கடி சேர்த்துக்கணும், வாரத்தில் ரெண்டு நாள் மூணு நாளாவது சேர்த்துக்கணும். இது போல் உதுத்து போட்டுடலாம். இப்படி உதுக்கும் போதே முள் இருந்தால் செக் பண்ணி எடுத்துடலாம். எல்லா மீனும் இது போல் உதுத்து போட்டுடலாம். எல்லா மீன்லேயும் எடுத்தாச்சுங்க முள். இப்போ மீன் பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். மீன் நல்லா கையிலே உதிர்த்துக்கலாம். முள் எதனா இருந்தாலும் எடுத்துடலாம். நான் வந்து சின்ன வெங்காயம் ஒரு 10-15 பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு பச்சை மிளகாய், ஒரு 10 பல் பூண்டு, கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள், எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். கடாயை வச்சு சூடு பண்ணிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துருக்கேன். சோம்பு கொஞ்சம் சேர்த்துடலாம். கறிவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். எடுத்து வச்சிருக்க சின்ன வெங்காயமும் சேர்த்துடலாம். நல்லா வதங்கட்டும். ஒரு 5 மினிட்ஸ் வதங்கட்டும். நான் பச்சை மிளகாய் 2 பொடியோ கட் பண்ணி வச்சுருக்கேன். பூண்டு எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இதோட துருவின இஞ்சி கொஞ்சம் சேர்த்துருக்கேன். எல்லாமே நல்லா வதங்கட்டும். தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். காரம் தேவைன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் மிளகாய்த்தூள் கூட சேர்த்துக்கலாம். பொடிச்சு வச்சுருந்த மீன் சேர்த்துடலாம். இது நல்லா ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கலரி விட்டுக்கலாம். இந்த மசாலாவிலே நல்லா வதங்கட்டும். அப்போ தான் மிக்ஸ் ஆகி நல்ல டேஸ்ட்டு வரும். ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி தூவி இறக்கிக்கலாம். மீன் பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்கள் பார்க்கணுன்னா தொடர்ந்து எங்கள் சேனலை வாட்ச் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ். Thank you.